நண்பா ஒரு சூப்பரான டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் மேக் பண்ணலாமே சொல்லிட்டு தான் நண்பா இந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் மேக் பண்ணலாமே சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லை நண்பா, ஸோ அதனால் நான் வந்து வால்பேப்பருக்கு பின்னாடி இருக்க அந்த பேப்பரை யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா, இல்லை வால்பேப்பருக்கு பின்னாடி இல்லைனா நேம் ஸ்லிப்புக்கு பின்னாடி இருக்க பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இப்போ நம்மளோட அந்த பட்டர் பேப்பருக்கு மேலே நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. அந்த டேப் போட்டு ஒட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து மன்னன் மார்க்கரில் உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை எழுதிக்கோங்க நண்பா. நான் இப்போ வந்து நம்ம சேனல் நேம் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம் நண்பா. இப்படி ஒட்டுறதுனால நம்மளோட ஸ்டிக்கர் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் நண்பா. இப்போ நம்ம வந்து டேப் போட்டதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க டேப்பை வெட்டிக்கலாம். அப்புறம் என்ன, நம்மளோட இந்த ஸ்டிக்கரை நம்ம வந்து டிசைனாக நம்ம வந்து வெட்ட போகிறோம் நண்பா. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ டிசைன் சிசர் யூஸ் பண்ணி நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் வெட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க நண்பா. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட டிரான்ஸ்பரன்ட் ஸ்டிக்கர் பக்காவாக ரெடியாக இருக்குது நண்பா. இப்போ நம்மளோட ஸ்டிக்கரோட பேக் சைடில் இருக்க அந்த பட்டர் பேப்பரை தனியாக எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் இப்போ ஒட்டி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும் நண்பா பார்க்கறதுக்கு.